நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நல்லாட்சி செய்கிறது, அது விடியலாட்சி செய்கிறதா விடியலற்ற ஆட்சியாக இருக்கிறதா என்று பல்வேறு செய்திகளை நாம் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையிலும், பல்வேறு மாவட்டங்களிலே நமக்கு நீண்ட நடிய தொடர்புகள் இருப்பதாகவும், எல்லாவற்றிலும் நம்ம அலசி ஆராய்ந்து பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் எப்படி அதிமுக முதுகிலே வேறு கட்சிக்கு தொத்துக்கொள்கிறதோ, அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியிலே இந்த தீக்க அந்த தாலி அறுப்பு போராட்டம் எல்லாம் நடத்தி பல பெண்களோடு குடும்பம் நடத்தலாம் என்று சொல்லுகிற அந்த கேடுகட்ட சிந்தனைகள் கொண்ட அந்த தீக்க தரப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகிலை ஏறி பெரிய சுமையாக உட்கார்ந்து கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய இழுக்கு கெட்டப்பேர் வரக்கூடிய வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாம் தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு வருகிறோம். அன்பில் மகேஷ் பொய்யாமல் இவர்கள், நீங்கள் அடுத்த பொதுச்செயலாளராகுங்கள், கட்சியில் அடுத்த கட்டத்திற்கு வாருங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு கிராமந்தோறும் பழக்க வழக்கங்கள், தென் மாவட்டம் அரசியல், தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம், கலாச்சாரம், பண்பாடுகள் இதையெல்லாம் நன்கு தெரிந்த நீங்கள், கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், நீங்கள் இனிமேல் அரசியல் செய்ய வேண்டியது திருச்சி மாவட்டத்திற்குள் அல்ல. நீங்கள் ஒரு பொதுச்செயலாளராகிவிட்டால் சென்னை மாவட்டத்திற்குள் தான், சென்னைக்குள்ளேத்தான் இருந்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும். பறந்துபட்டு இப்படி நீங்கள் உங்களுக்கென்று ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வகையில் அதற்கு நேரு எதிர்ப்பாக இருக்கிறார் என்று பல்வேறு தகவல்களை நாம் செய்தியாக வெளியிட்டோம். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளே உள்கட்சி பூசல், நாட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது, வெளியில் என்ன நடக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் எந்தளவுக்கு மக்களுக்கு துரோகம் நினைக்கிறது, மக்களுக்கு துரோகம் நினைக்கிறதா அல்லது திக போன்ற நாத்திய கேடுகட்ட கும்பல் துரோகத்தை நினைக்க தூண்டுகிறதா என்று பல்வேறு செய்திகளை நாம் வெளியிட்டு வந்தோம். அதன் அடிப்படையிலே சனாதானத்தை ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி தனிப்பட்ட முறையில் அவருடைய சிந்தனையிலிருந்து கிளம்பியது அல்ல. அவருக்கும் சனாதானத்திற்கும் எதுவும் தெரியாது. அவங்க குடும்பத்தில் வெளியில் சாமி கும்பிடுவாங்க, வீட்டுக்குள்ளே ஐயர் வருவாங்க, ஆனால் சாமி கும்பிட மாட்டான்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நன்கு தெரிந்து கொண்ட இவர், நன்கு புரிந்து கொண்ட இவர் எப்படி அரசியல் செய்ய வேண்டும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், பௌத்தம், சீக்கியம் என்று எத்தனை மதங்கள் இருந்தாலும் எல்லா மதத்திற்கும் சமமான அரசியலை செய்ய வேண்டிய இவர்கள் கேடுகட்ட நாத்திய கும்பலுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு சனாதனம் என்ற பந்தத்தை, தீப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள். அது தீப்பந்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எரித்துவிடும் என்ற ஒரு நிலையை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவர் செய்கிற அரசியல் கண்டிப்பாக அவர்களுக்கு எதிராக போய்விடும். நீங்கள் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராகவே நீங்கள் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ராமசாமி நாயக்கரோடு இணைந்து பல்வேறு பகுத்தறிவு சிந்தனைகளோடு கலந்து பின்னி பிணைந்து போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர் திடீரென்று விலகி வருகிறார். விலகி வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தை 10 பாகங்களை எழுதுகிறார். உண்மையாகவே உதயநிதி அவர்களே, நீங்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகையை மணக்கும் என்று சொன்னார். அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாருங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் இன்னும் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அதாவது தீக்காவிலிருந்து வந்தவங்களுக்கு, தீக்காவில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுமா, ஒரு மனைவி கூட வாழ வேண்டியதில்லை, நிறைய மனைவி கூட வாழலாம். அதுக்குத்தான் தாலி அறுப்பு போராட்டம். அதாவது நான் சொல்லலைங்க, மாநில பொதுச்செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் மதுரையில் இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ராமசாமி நாயக்கர் பல பெண்களோடு குடும்பம் நடத்தலாம் என்ற தோரணையிலே அந்த திக வந்தது என்னும் பல்வேறு கருத்துக்களை ராமசீனிவாசன் பொதுச்செயலாளர் சொல்லுகிறார். அந்த திக எப்படி கேடுகட்ட கும்பல் அப்படிங்கிறத ராமசீனிவாசன் மாநில பொதுச்செயலாளர் பாஜகவை சேர்ந்தவர் கடுமையாக விமர்சனம் செய்கிறார். அவர் மேலே திமுக எந்த விதமான விமர்சனையும் இதுவரை வைக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், திகாவும் அதுபோல் விமர்சனங்களை வைக்கவில்லை. ஆக சனாதனத்திற்கு எதிரானதா திக, சனாதனத்திற்கு எதிரானதா திமுக, அதெல்லாம் கிடையாது. இவர்கள் முழுக்க முழுக்க இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கி விடுகிறார்கள். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் என்று இந்து மதத்தில் இருப்பவர்களுக்கு கொடுப்பார். இந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் சாமி கும்பிடாதவங்க மாதிரி நம்மளை பார்த்து அப்படியே ஒதுங்குவாங்க, ஆனால் அவங்க தான் சாமி கும்பிடுவாங்க. எப்படி உதயநிதி ஸ்டாலின் வீட்டில், ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் ஐயர் 10 பேர் போய் மந்திரம் ஓதிட்டு வருவாங்களோ, அதுபோல் இவங்க உங்கள் வீட்டில் யாகமும் நடத்துகிறாங்க. வெளிப்புற தோற்றத்தில் சாமி கும்பிடாத மாதிரி நடிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினை இவ்வளவு நடிப்புகளை நீங்கள் நடித்து கொண்டு ஏன் இந்து மதத்திற்கு எதிராக இருக்கிறீர்கள்? அதற்கான காரணம், முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்று. இந்த முறை உங்களுக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டுகள் முழுமையாக கிடைக்காது.
அப்படி முழுமையாக கிடைக்கிற பட்சத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியெல்லாம் ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதைத்தான் நாம் சொல்லுகிறோம். நீங்கள் முழுக்க முழுக்க அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட தேவர் ஜெயந்தி விழாவுக்கு போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் திருநூறு அழிச்சிட்டார். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. ஏன் நீங்கள் திருநூறு பேசும் பூச மாட்டீங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஐயர் மந்திரம் ஓதலையா என்று பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாகவே சரியான நேர்மையான நேர்கோட்டான அரசியலை இவர்கள் செய்யவில்லை, செய்ய தவறுகிறார்கள். எந்த காலத்திலும் இவர்கள் எப்படி செய்ய மாட்டார்கள். கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நான் வணங்க மாட்டேன் என்பார். ஆனால் இயேசு ஃபாதர்கிட்ட போய் பண்ணுவார். அதேமாரி நிறைய இந்து சார்ந்த கோவில்களுக்கு போய் அந்த பெரிய பெரிய சாமியார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு உதயநிதி. அது போன்ற புகைப்படங்களும் இணையத்தில் வருது. அதெல்லாம் இல்லை என்று உதயநிதி மறக்க முடியுமா? ஏன் இப்படி மோசமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது? இதையெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் கண்டிக்க வேண்டாமா? அன்பில் மகேஷ் பொய்யாமலை கலாச்சார பண்பாடுகளெல்லாம் தெரிந்தவர் அல்லவா? ஏன் நீங்கள் வந்து உதயநிதியை இது போலெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டிய உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா, சொல்ல முடியாதா என்ற கேள்விகளும் பெரிய அளவுக்கு இருக்கிறது. தேவர் ஜெயந்தி விழாவிலே போய் திருநூறு அளிக்கிறாரு ஸ்டாலின். இவர் என்னன்னா சனாதனத்தை ஒழிக்கிறாங்கிறார். அப்புறம் சாமியார்கிட்ட போய் இந்து சாமியார்ட்டையும் மறைமுகமாக போய் உட்காந்து காலில் விழுந்து கும்பிட்றாரு, ஆசீர்வாதம் வாங்குறாரு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாகவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல் அது ஒரு தீய சக்தி என்று நாம் சொல்லலை, பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்லுகிற லெவலுக்கு வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க. அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள். அவரவர்கள் செய்த பாவம் அந்தந்த காலகட்டத்திலேயே கண்முன்னே காண்பிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் காசிக்கு போனாலும் கருமம் தொலையாது என்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பத்து ஐயரை இருபது ஐயரை கூப்பிட்டு எத்தனை மந்திரங்களை ஓதுனாலும் எப்படி மந்திரங்களை ஓதுனாலும் நீங்கள் செஞ்ச பாவம் ஒருபோதும் மாறாது. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த ஆரிய பாப்பாங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், உண்மையாகவே அந்த உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே போகிறவன் கேடுகட்டவன் தான். ஏன்னா சாமி இந்து சாமி இல்லைங்கிறான், கடவுள் மறுப்பாளர் இல்லைங்கிறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம போகலாமாங்கிறது இந்த ஐயனுக்கு புத்தி வரணுமா? அப்போ ஆரியமும் திராவிடமும் ஒன்று, அது அறியாதவன் வாயில் மண். எப்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்பொழுதே சொல்லிவிட்டார், ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கட்டிப்பிடித்து கொள்ளும், ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் பின்னி பிணைந்து கொள்ளும், அப்பொழுது மக்கள் நீங்கள் வேதனைப்பட போகிறீர்கள், துன்பமான ஆட்சி வரும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட துன்பமான ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கொந்தளிக்கிறார்கள். கொந்தளித்து என்ன பயன், கொந்தளித்து என்ன பயன், என்ன செய்ய போகிறது, நாட்டில் என்ன நடக்கப் போகிறது? பாஜகவும் திமுகவும் ஒரு ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டு நான் சனாதனத்தை பற்றி பேசுகிறேன், தமிழ்நாட்டிலே உங்களுக்கு கெட்ட பேர் கொஞ்சம் வரும், நீங்கள் ஒரு பத்து தொகுதியில் நிற்கிற தொகுதியில் நாங்கள் போட்டியிடலை, பிரச்சாரத்துக்கும் ஒழுங்காக வரமாட்டோம் என்று ரகசிய உடன்பாடு. எப்படி வானதி சீனிவாசன் வெற்றி பெறுவதற்கெல்லாம் காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஒழுங்காக அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு முறையாக பிரச்சாரத்துக்கு போகலை, முறையாக வேலை செய்யலை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வானதி சீனிவாசனிடம் விலை போய்விட்டார்கள் என்று பரவலாக சொல்லப்படுகிறது. நாம் சொல்ல இந்த கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து சொல்கிறாங்க. அப்போ ஆரியமும் திராவிடமும் பின்னி பிணைந்து கொண்டது என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொன்னதில் ஒன்றும் தவறில்லையே. இந்து மதத்திலே அடிமைத்தனம் இருக்கிறது, கொடுமைகள் இருக்கிறதுன்னு சொல்லி இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லவில்லையே. அவர் பௌத்த மதத்திற்கு தானே மாறினார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் கெஜெட்டில் உங்களுடைய சான்றிதழில் இருக்கிறது இந்து மதம், ஆனால் வெளியில் நீங்கள் சொல்கிறது நான் கிறிஸ்டின், நான் கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். தவறு கிடையாது, அதை நம்ம தவறுனே சொல்லலை. ஆனால் எல்லா மதத்திற்கும் சமமான அரசியலை நீங்கள் செய்யணுமா இல்லையா? உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய அதாவது இந்து அறநிலையத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அலுவலி 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 அலுவலியாங்கிறாரு, அதையும் நீங்கள் சொல்லலாம், தவறில்லை. அலுவலியான்னு சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், இயேசுன்னு சொல்லலாம், தவறே கிடையாது. ஆனால் ஒரு மதத்தை புண்படுத்தி விட்டு நீங்கள் வேறு மதத்திற்கு ஆதரவாக பேசுவதாக ஒன்றும் தவறில்லை. நம்ம முஸ்லீமையோ இந்துவையோ நமக்கு தவறாக பேசலை, கிறிஸ்டினையோ நம்ம தவறாக பேசலை. ஆனால் நீங்கள் ஒரு மதத்தை இந்து மதத்தை நீங்கள் இழிவாக, உங்களுக்கு இந்து மதம் பிடிக்கலன்னா இந்தியா முழுக்க ஒரு நீங்கள் எதங்கி தான் இந்தியா கூட்டணின்னு இருக்கலாம், அது மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு ஒரு அணியை உருவாக்கி சைவ மதம்னு மாற்றுங்க, வைணவ மதம்னு மாற்றுங்க, முடிஞ்சால் மாற்றி பாருங்கள், மாற்றினா கூட ஏற்றுக்கிறோம், சட்டத்தில் வந்துச்சுன்னா ஏற்றுக்க தானே வேணும். ஆகையினால் திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக மோசமான அரசியலை செய்து கொண்டிருக்குது. இது ஆபத்தான அரசியல். திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது பாஜக தான் மதவெறியை தூண்டும் என்று பரவலாக சொல்லப்படுகிறது.
ஆனால் இன்றைக்கு திமுக தான் மதவெறியை தூண்டுகிற அளவுக்கு சனாதன தெளிப்பு. உங்களை யார் கேட்டா? பணா திருச்சியில் இருக்க ரங்கராஜ். நான் வந்து திருச்சி பைபாஸில் உட்காந்துக்கிட்டு, ஐயா நீங்கள் சனாதனத்தை ஒழித்தாக வேண்டும், மிகப்பெரிய கொடுமை நடந்துக்கிறது, என்னால் மூச்சு விட முடியல, பார்க்க முடியல, கேட்க முடியல, நடக்க முடியல, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்னு நான் ஏதாவது சொல்கிறேன்னா, யாராவது போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு மக்கள் பண்ணாங்களா? போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் முடிவு கட்டி அந்த பிரச்சனையை தீர்க்க உங்களுக்கு துணிவில்லை, திறான் இல்லை. ஏழை எளிய மக்கள் ஒவ்வொருத்தரும் 10 மரம், 20 மரம், 100 மரம்னு சொல்லி தென்னை மரம் வச்சுருக்கான். தென்னம்பால் பணம்பால் இருக்கிற அனுமதி கொடுத்து மதுபாலை மதுபான ஆலைகளை மூடுவதற்கு உங்களுக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை. சனாதனத்தை ஒழிப்போம் என்று உரிக்க உரிக்க வெங்காயம் தான், உரிக்க உரிக்க முட்டை கோஸ் தான். அப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே இல்லாததை போய் நீங்கள் வந்து ஒழிக்க வேண்டும் என்று அரசியல் செய்து இந்த கேடுகட்ட அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த கேடுகட்ட அரசியலை நீங்கள் செய்யவில்லை, உங்களை செய்ய வைப்பது இந்த நாத்திய கேடுகட்ட கும்பல். நான் தாலி எறுப்புக்கு நடத்துகிற இந்த போராட்டம் நடத்திய இந்த வீரமணி கும்பல் தான் உங்களை இப்படி செய்கிறது. அதாவது வீரமணிக்கும் பாஜகவும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று நம்மளால் அறிய முடிகிறது, ஓரளவு கணிக்க முடிகிறது. வட மாநிலத்தில் பாஜகவுக்கு மக்கள் செல்வதற்கு குறைவாக இருக்கிறது. இதனை திட்டமிட்டு ஏதோ ஒரு ரகசிய ஒப்பந்தம் பேசியோ, ஐயா நீங்கள் சனாதன பிரச்சனையை கிளப்புங்க, எங்களுக்கு வட மாநிலத்தில் இந்து முஸ்லீம் வெறிங்கிறது அதிகமாக இருக்குது, அதை வச்சு நாங்கள் ஓட்டு வங்கியை பெருக்கிக்குவோம், நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் வளர்த்துங்க, நாங்கள் ஒரு 10 தொகுதியில் போட்டி போட போகிறோம், அதில் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வேண்டாம். இதுதான் இவர்களுடைய ஒப்பந்தம். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் சீமான் என்னமோ கத்தோ கத்துன்னு கத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு வர்றேன்னு சொன்ன ஒருத்தனுக்கு 10 கோடி ரூபா தரேன்னு அவன் சொல்லியிருக்கான், இவர் உடனே 100 கோடி. ஏன்னா இவர் சுப வீரபாண்டியன் என்ன சொல்கிறாரு, 10 கோடி கொடுக்குறேன்னு சொன்னவனையும் கைது பண்ணு, 100 கோடி கொடுத்தவனையும் கைது பண்ணுன்ட்டார். அப்போ உங்களுக்கு வச்சுட்டாங்க லாப்பு. சீமான் அவர்கள் திமுகவுக்கு சாதகமாக போகிறதுக்கு விஜயலட்சுமி பிரச்சனை மட்டும் காரணம் கிடையாது. அவர் பாஜகவோட பிடிஎம்மு பாஜகவோட பிடிஎம்மு சொன்னதுனால டக்குன்னு இப்படியாவது பேசுவோம், நம்மளை மாற்றிக்குவாங்களா? யாருக்காக வேண்டும் எதையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. சீமான் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கணும். உதயநிதி செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு முழுவதுமாக வேளாண்மை துறையில் ஊழல் நடக்கிறது, போக்குவரத்து துறையில் ஊழல் நடக்கிறது, நகர்ப்புற வளர்ச்சி துறையில் ஊழல் நடக்கிறது, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் ஊழல் நடக்குது, இதையெல்லாம் சுட்டிக்காட்டி நீங்கள் பெரிய அளவுக்கு எதுவும் செய்யாமல் சும்மா அவங்க பேசுகிறாங்கன்னு, இந்த நாத்தியை கேடுகட்ட கும்பல் பேசுகிறாங்கன்னு அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு நீங்கள் 100 கோடி கொடுக்குறேன்னு சொல்லி உதயநிதிக்கு ஆதரவாக பேசி உங்களையும் கைது பண்ணுங்கங்கிறான். அப்போ நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் கொந்தளித்து போய் இப்படி மோசமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும், சீக்கிரமாக ஆட்சி முடிந்தாலும் பரவாயில்லை என்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை சனாதனத்தை ஒழித்து விடுவோம் என்று சொல்லுகிறார்களா? இவர்களால் சனாதனத்தை ஒழிக்க முடியாது, சாதியையும் ஒழிக்க முடியாது, தமிழ் தேசியத்தையும் ஒழிக்க முடியாது, ஊழலையும் ஒழிக்க முடியாது, லஞ்சத்தையும் ஒழிக்க முடியாது. இவர்கள் இந்தியா முழுக்கல்ல வெளிநாடுகளில் 1000 கோடி செபரேஷன் மூலயமா சொத்து வாங்கியிருக்காங்க, என்னைக்கு மாட்ட போகிறாங்கன்னு தெரியலை. இப்படி இருக்கிற நிலையில் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு நிலை வந்தால் ஆட்சியை கலைத்து விடுவார்கள். அதற்கு முன்பாக இவர்கள் முந்தி கொண்டு நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி செய்தும் எங்கள் ஆட்சியை கவிழ்த்து விட்டார்கள். இப்படி சொல்வதற்காக வேண்டிதான் இவர்கள் எங்களுடைய ஆட்சியே கவிழ்ந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு நாடகம் நடத்தி கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்றம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடகம் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும், அன்று மக்கள் புரிந்து கொண்டு மாற்று நிலையை ஏற்படுத்துவார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அடக்கி ஒடுக்கி அவர்களுக்கு அடுத்த முறை சீட்டு கிடைக்கக்கூடாது, கிடைச்சாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்கிற நிலையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நினைக்கல, அவங்களுக்கு கீழே உள்ளவங்க, நீ அமைச்சர் தானே திருச்சி மேற்கு தொகுதியில் நிற்பல்ல, நீ அமைச்சர் தானே புதுக்கோட்டையில் திருமயம் தொகுதியில் நிற்பல்ல, உடனே தோற்கடிக்கிறேன் பாருன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே ஒரு நிலை உருவாக்கி விட்டது. ஏன்னா இங்கே எம்எல்ஏ யாரையும் சம்பாதிக்க விடல, எம்எல்ஏக்கு உண்டான மரியாதை கிடையாது. இப்படி திமுகவுக்குள்ளே பெரிய ஓட்டை இருக்குது, இந்த ஓட்டையவே அடைக்க உங்களால் முடியலை, நீங்கள் சனாதன ஓட்டையை நீங்கள் அடைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு ஒன்றிய நிர்வாகியே நம்மள்கிட்ட சொல்கிறார், என்னங்க இது ஆட்சியாங்க இது, சிக்கிய ரொம்ப மோசமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை சொல்கிறாங்க. நீ எம்எல்ஏவா, அடுத்த தடவை உனக்கு சீட்டு கிடைக்கக்கூடாது. என்ன பகுதிச் செயலரை வச்சு அந்த எம்எல்ஏவை, கோட்டத்தலைவரை வச்சு ஒன்றியச் செயலரை வச்சு அந்த எம்எல்ஏவை அவமதிக்கிறது, அவமானப்படுத்துறது, இப்படி போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்ததுனால மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் பிற சட்டமன்ற உறுப்பினர்லாம்
திமுக தலைமையில் புகார் கொடுத்து எங்களுடைய பதவியை நாங்கள் என்ன கூட விளைக்கிறோம், எங்களை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கிற லெவலுக்கு பல்வேறு அவமதிப்புகள் நடந்திருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே பெரிய ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையை நீங்கள் அடைக்காமல் சனாதனம் என்ற ஓட்டையை அடைக்க பார்க்கிறீர்கள், அது ஒருபோதும் சாத்தியமில்லை. சனாதனம் என்பதற்கு முழு விளக்கம் இதுவரை யாரும் தரவில்லை. சனாதனம் பற்றி பழைய புத்தகத்தை தேடி பிடிச்சி அதை எடுத்து அது எவனோ எழுதுனான்னா அதெல்லாம் காலம் மாறி போச்சுங்க. இரட்டை டம்ளர் என்ற விதமெல்லாம் இருந்துச்சு டீ கடையில், இப்போல்லாம் எல்லாம் சரிசமமாக போச்சு. அவன் சாதியில் பொண்ணு எடுத்துகிட்டு அவன் நிம்மதியாக வாழணும், பிரச்சனை இல்லை. இங்கே சாதிய கலவரத்தையோ மத கலவரத்தையோ ஏற்படுத்துவது திராவிட கட்சிகளும் பாஜகவும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு கட்சிகளும் செய்கிற வேளையில் தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையில் தான் நம்ம பாஜக அதிமுக கூட்டணி கூட வேண்டாம், அதிமுக நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். நாம் மட்டும் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த பொம்பளை வச்சு பிரச்சனை பண்ணுறது, அதை வச்சு பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் வேறு விஷயம். ஆனாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தில்லுமுள்ளு வேலைகளையும் செய்து இந்த சனாதன பெரிய ஓட்டையை அடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்து மதத்தை சுத்தமாக ஒழித்து விட வேண்டும். நீங்களாம் கிறிஸ்துவராக வாருங்கள், இந்து மதத்தில் இருக்கிறவங்க நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவனான்னு சொல்லி யார் ஆசா பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்து மதத்திற்கு நீங்கள் எதிராக இப்படி நீங்கள் கேவலமாக பேசி கொண்டிருப்பதால் ஒரு நாள் ஒட்டுமொத்த இந்து மதமும் அப்படியே திரும்பி திடீர்னு பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அப்படி ஓட்டு போட மாட்டாங்க. நாங்கள் அந்த இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் கொடுத்து வச்சுருக்கோம், அதுவும் பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர்களுக்கு நம்ம பதவிகள்லாம் கொடுத்து வச்சுருக்கோம், நம்மளை மீறி இவங்க எல்லாம் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறீர்கள். இந்த 30-20 மேற்பட்ட அமைச்சர்கள் உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இந்து மதத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். பாஜகவோடு ரகசிய ஒப்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சறுக்கலான ஒரு நிலை ஏற்படும். உங்களுக்கு சாதனை கிடையாது, நீங்கள் சாதனையான ஆட்சியை செய்யவில்லை. அம்மா உணவகம் கொண்டு வந்ததை தடுத்து காலை சிற்றுண்டி என்று ஒன்று கொண்டு வந்து அந்த பள்ளிகளுக்கு முறையான கழிப்பறை வசதிகள் இல்லை, அதை தினமலர் வேறு மாதிரி கொஞ்சம் மிகைமைப்படுத்தி போட்டுட்டாங்க, அவ்வளோதான். செய்திக்குள்ளேயும் உண்மை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ கழிப்பற வசதியே எந்த பள்ளிகளும் இல்லை. இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அந்த அம்மா கொண்டு வந்த திட்டத்தை மறைக்கணுங்கிறதுனால காலை சிற்றுண்டி உணவுன்னு கொண்டு வந்தீங்க, அது நிலையானதல்ல, அது நிரந்தரமானதல்ல. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகையிலுமே விடியலற்ற ஆட்சியை செய்து கொண்டு இருக்கிறது. அது விடியல் ஆட்சியை செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். இன்னும் காலம் இருக்கிறது, 2026 வரையிலும் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே அக்கா கனிமொழி சொன்னது மாதிரி தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுக்கணும், தமிழ்நாடு முதல்வராக்கிய சுங்கச்சாவடிகளை பாதி அகற்ற வேண்டும். இப்படி கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சுங்கச்சாவடி வைத்து. அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் பேசவில்லை. மத்திய அரசு மூலியமாக அஞ்சல் துறையிலேயோ ரயில்வே துறையிலேயோ வேலை எடுத்தா 500 பேர் எடுத்தாங்கன்னா அதில் 400 பேர் வடமாநிலத்தில் உள்ளவங்க வேலைக்கு எடுக்கிறான். அதை கண்டித்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பேசவில்லை. ஆக பாஜகவும் திராவிடமும் பின்னி பிணைந்து கொண்டு இருக்கிறது, ஆரியமும் திராவிடமும் கட்டிப்பிடித்து கொண்டு இருக்கிறது. ஆரிய உதடுகள் என்னது, திராவிட உதடுகள் என்னது என்று ஒரு பாடல் வேற திரைப்படத்தில் வந்துருச்சு. அதையெல்லாம் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பாடத்தை தடை செய்யவில்லை. ஆக திராவிடமும் ஆரியமும், ஆரியமும் திராவிடமும் பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. ஆரியமும் திராவிடமும் ஒன்று, அது அறியாத வாயில மண். இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றிக்கொள்ளுமா? ஒருபோதும் அதற்கான வாய்ப்புகளை மக்கள் தான் ஒரு மாற்று நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று பரவலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களே சொல்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றுமா இல்லை மக்கள் மாற்றுவார்களா, என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.